எம்பிராய்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் திக்கான பிளாக் த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட், சில்க் த்ரெட் இல்லைன்னா டெய்லரிங் த்ரெட் எடுத்துக்கோங்க பிளாக் கலரில், சின்ன நீடில், நந்தியா வட்டம் பூ. நம்ம நெட் ஜடை எப்பயுமே நந்தியா வட்டம் பூவில் தான் பண்ண முடியும், அதனால் அதை எடுத்துக்கோங்க. இது சின்ன சைஸோ பெருசோ கிடையாது, மீடியம் சைஸ். சின்னது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ தேவைப்படும், நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெருசு யூஸ் பண்ணும்போது அதோட பட்டு சீக்கிரம் விரியும், அதனால அதை பார்க்கறதுக்கு ஷேப் ஒழுங்காக வராது. அதனால மீடியம் சைஸில் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நிறைய நெட் ஜடை பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப யூனிஃபார்மாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நேராக, சிலது முன்ன பின்னன்னு கொஞ்சம் ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நந்தியாவட்ட பூவில் எல்லா காம்பும் ஒரே அளவில் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்த எல்லா பூவும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். எப்பயுமே நெட் ஜடை போடுறதுக்கு முன்னாடி ஜடை வந்து எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு பார்த்துட்டு அளவு எடுத்துட்டு நெட் போட ஆரம்பிங்க. ஏன்னா இது கொஞ்சம் கூட இருந்தாலும் மடிச்சு கட்டும் போது ரொம்ப அசிங்கமாக தெரியும், அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஜடையை அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜடையெல்லாம் போடும்போது தரையில் உட்காந்துட்டு பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த திக்கான பிளாக் த்ரெட்டை எடுத்து இப்படி நேராக வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. அப்படி பண்ணால் இது கொஞ்சம் கூட நகராது, நம்ம பின்னி முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதனால் நல்லா இதை ரெண்டு சைடும் ஒட்டி வச்சுடுங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன நீடில் எடுத்துகிட்டு அதில் த்ரெட்டை மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டோட முடிவில் நான் நாட் போடலை, சும்மா தான் கோத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி கோத்துக்கணும். கரெக்டாக அந்த பட்டு வலி வெளியில் வர மாதிரி பொறுமையாக கோத்துக்கோங்க. எல்லா பூவுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ இந்த பூவெல்லாம் எந்த அளவுக்கு கோர்க்கணும்னா, ஜடை எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு அளவு பார்த்துட்டு நீங்கள் கோர்க்கணும். இப்போ நான் சும்மா டுட்டோரியலுக்கு போடுறதுனால ஒரு 12-15 பூ கோர்க்க போகிறேன். இப்போ இந்த த்ரெட்டில் நான் 20 பூ கிட்டே கோர்த்துட்டேன் நான். இப்போ இதை கோர்த்ததுக்கு அப்புறமா இந்த பிளாக் த்ரெட்டில் அதோடு வச்சு தச்சிடணும். நான் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் பிடிச்சிட்டு த்ரெட்டிலேயே இப்படி கோத்துடுங்க. கோத்து ஒரு 2-3 நாட் போட்டுறணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் கட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு 2 லைனோ இந்த பக்கம் ஒரு 2 லைனோ நம்ம கட்டணும். இப்போ அடுத்த லைனுக்கு எந்த மாதிரி கேப் விட்டு கட்டணும் அப்படின்னா, கரெக்டாக ஒரு பூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி அளவு பார்க்கணும். அளவு பார்த்து கரெக்டாக ஒரு பூ இருக்கிற கேப் அளவு வச்சுக்கிட்டு இந்த இடத்த நோட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அடுத்த லைனை கட்டணும். மொத்தம் 5 லைன் கட்ட போகிறோம். ஸோ அதனால் இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கட்டணும். இந்த மாதிரி அளவெல்லாம் ரொம்ப முக்கியம் நெட் ஜடையில், ஏன்னா ஃபினிஷிங் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பண்ணும்போதே, ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ அடுத்த லைன் நான் கட்டும் போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் கோர்த்து முடிச்சுட்டேன், ரெடியாக இருக்குது. இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு பூவை வச்சு ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு லைனை கட்டிடலாம். இந்த 2வது லைன் கோத்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு 2 லைன். இதே மாதிரி கோத்துட்டு இந்த இடத்துல வச்சு தச்சிடணும். இதை தச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது நேராக ஈவனாக இருக்குது. இப்போ கீழே பிளாக் த்ரெட் கட்டிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே கட்டும்போது நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டோம், ஆனால் கீழே கட்டும்போது அது தேவைப்படாது. இந்த மாதிரி பிளாக் த்ரெட் எடுத்துகிட்டு எப்பயுமே நடுவில் இருக்கிற
த்ரெட்டை எடுத்து இதில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாட் போட்டு மிச்சிருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டையும் இதே மாதிரி இதில் நாட் போட்டுக்கணும். மேலே எந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம கட்டினோமோ அதே அளவுக்கு கீழேயும் கேப் விட்டு இந்த த்ரெட்டை கட்டிடுங்க. இதில் இப்போ கீழேயும் த்ரெட்டை கட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் டைட்டாக இழுத்து வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நெக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீடில் த்ரெட்டை எடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைன் த்ரெட்டுக்குள்ள இந்த மாதிரி உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பூவில் நீடில் குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்ட மாதிரி மொத்தமாக குத்திட்டு நம்ம இதில் கோர்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு பூவாக தான் கோர்க்கணும். அதனால ஒரு பூவை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. பூ அந்த மாதிரி இது வரைக்கும் தள்ளிட்டு இந்த இடத்துல த்ரெட்டை சுத்திக்கணும். இங்க வச்சு இதுல அடியில இருந்து இந்த காம்புக்கும் அந்த பூக்கும் நடுவுல அந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த காம்புக்கும் பூவுக்கும் நடுவில் இப்படி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி மறுபடியும் அதே தான். ஃபர்ஸ்ட் பூ எப்படி கோத்துருந்தோமோ அதே மாதிரி த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் முழுசாக முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல எப்படி நாட் போடணும்னா கரெக்டாக அந்த பூ முடியுது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு எப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம த்ரெட்டை எடுத்து நாட் போட்டோமோ அதே தான் அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு ஒரு ரெண்டு நாட் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பூவை விட்டுட்டு செகண்ட் லைனில் இப்படி கோர்த்து நான் அந்த பக்கம்தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் அதே தான். இந்த லைனை விட்டுட்டு இந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் நாட் போட்டு த்ரெட்டை எடுத்துட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு இப்போ கோர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதே தான் இந்த காம்புக்கும் இந்த பூக்கும் நடுவில் இப்படி வச்சு இந்த நீடில இப்படி வெளியில எடுத்துடணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இது ரொம்ப டைட்டா இழுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா சுத்து விட்டீங்கனாலே அது நின்றுடும். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கோத்த மாதிரி தான் இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கோத்துட்டு கடைசியில் நாட் போடும் போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் பூ வந்து இந்த இடத்துல முடியுது. இப்போ இங்கே நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு ரெண்டு லைன் நெட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது எல்லா பூவும் ஒரே அளவில் இருந்தால் தான் இந்த மாதிரி நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சின்ன ஜடை போடுறதா இருந்தால் இந்த ஒரு மூணு லைனை மட்டும் கோர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணி இதை முடிச்சிடலாம். இப்போ வெறும் மூணு லைன் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒட்ட வச்சுக்கலாம்.
அதே தான், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரணும், அதுக்கு அடுத்த லைன் போடும் போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. சும்மா ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். சாரீ என்ன கலரோ அதே கலர் ஸ்டோன்ஸ் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். பிள்ளைக்கு பதிலாக அந்த மாதிரி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஜோட முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பூவெல்லாம் ஈவனாக இருக்கிறதுனால தான் இது கொஞ்சம் பார்க்க நடுவில் ஸ்டார் ஸ்டாராக தெரியுது. நீங்கள் ஒட்டாமல் பண்ணிங்கன்னா இவ்வளோ டைட்டாக நீங்கள் நெட்ஜோட போட முடியாது, அதனால் ஒட்டிட்டு ஆரம்பிங்க. மறக்காமல் ஜடையை அளவு எடுத்துட்டு இந்த நெட்டு ஜடை போட ஆரம்பிங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட இருந்ததுன்னா நம்ம மடித்து கட்டும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது இதை ஜடையில் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சு ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். இப்போ அந்த பக்கம் எந்த இடத்துல நாட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜடையில் கட்டும் போது இதையும் சேர்த்து பின்பக்கமாக திருப்பி கட்டிக்கலாம். இப்போ இந்த பூவை ஜடையில் வச்சோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த நெட் ஜடையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.